என்னதன்று செயலே என்றறிந்தால் என்னதன்று செயலே என்றறிந்தால் யான் விரும்பி என்னவென்று என்னதன்று நின் செயலே என்றறிந்தால் யான் விரும்பி என்ன வென்று வாய் இன்னம் இன்னம் எப்படியோ நாயனை ஈடற்ற வேண்டும் உனக்கு அப்படியே செய்தருளுவாய் ம் இன்னம் எப்படியோ நாயனை இடேற்ற வேண்டும் உனக்கு அப்படியே செய்தருழுவார் ஆய் ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஆலடி சங்கர சங்கர காலடி கா சங்கர காலி சங்கர கா சங்கர காமகோட்டி காமகோட்டி காமடி காமற்றிச்சந்திர எட்டி ஃபைவ் எஃப் செடி கொடி மரங்களுள் மானிட ஆரோக்கியத்திற்கு குந்தகமான சில வகைகளும் நன்மைக்கு குந்தகமான சில வகைகளும் இப்புவியில் இயங்கி வருகின்றன ஒரு சில தாவரங்களிலிருந்து வெளிவரும் காற்றை ஒருவன் பெரும்பாலும் ஏற்று வருவதன் மூலம் குணத்தன்மைகள் குறையவும் மூர்க்கத்தனம் பெருகவும் புணர்ச்சியின் உணர்ச்சி பெருகவும் ஹேத்துவாகும் சென்ற சில ஆண்டுகளாக நமது நாடு பூராவும் காடு போல மண்டி வரும் வேலிக் கருவை என்ற இத்தகைய தாவரம் ஏற்கத்தக்கதல்ல நிலத்தின் சாரத்தை பற்றிக்கொள்ளும் இந்த தாவரம் காலக்கிரமத்தில் நிலத்தை பாழாக்கும் சக்தியையும் கொண்டதாகும் தவிர கவர்ச்சிகரமாக தோற்றமளிக்கும் குரோட்டன்ஸ் வகைகளில் பெரும்பாலானவைகள் நமது ஆரோக்கியத்திற்கு விரோதிகளாகும் இந்த காரணத்தினால்தான் நவீன பூங்காவை பார்க் அங்கீகரிப்பதற்கு இல்லை எயிட்டி ஃபைவ் ஜி நந்தவனம் என்பது புனிதம் வாய்ந்த ஒரு பிரத்யேகமான ஒரு தோட்டமாகும் தெய்வங்களுக்கு பிரீத்தியான ஒரு சில விரட்சங்கள் ஒரு சில புஷ்ப செடிகள் அதிகப்படியாக வாழை பாக்கு போன்றவைகளை மட்டும்தான் நந்தவனத்தில் அமர்த்த சாஸ்திரம் கூறியிருக்கிறது நந்தவனத்தில் உள்ள பத்திரம் புஷ்பம் முதலியவைகளை அன்றாடம் மடியுடன் பறித்து பக்தியுடன் பூஜை செய்து வரும் நல்லவர்கள் அவரவர்களுடைய குணத்திலும் அறிவிலும் முன்னேறவும் ஆரோக்கியத்தில் விருத்தி அடையவும் நேரிடுகிறது இத்தகையவைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் நந்தவனத்தில் தெய்வ சாதுக்கள் தெய்வீகத்தை காண்பார்கள் தவிர ஒருவன் எந்த விதமான நீண்ட கால நோயை கொண்டவனாயிருந்தாலும் அவன் நந்தவனத்தை தெய்வீகமாக ஸ்மரித்து அதை பராமரித்து வந்தாலும் அல்லது அவ்விடத்திலேயே வாசம் செய்து வந்தாலும் காலக்கிரமத்தில் நோய் முற்றிலும் நிவர்த்தியாகிவிடும் दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् पूज्यम् आमृतरोर्मूले सुकासीनं जगद्गुरुं ज्ञानानन्दगिरिं वन्दे सद्गुरुं ज्ञानभास्करम् உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரார் திருத்தாள் போற்றி போற்றி நம பார்வதி பதையே ஹர மகாதேவ சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஜெகத்குரு ஆதிசங்கர் பகவத் பாதாள் அவருடைய விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் அது தெய்வத்தின் குரலில் பரிவா நமக்கு உபதேசம் அன்றா ஆச்சாரிய ஸ்லோகத்தை பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சமா சகுணேனா குரங்க மாதங்க பதங்க மீனபிருங்கர பஞ்சபிஹி ரஞ்சித கிம் சப்தத்தை கேட்டு அதனால் பிரச்சனையில் மாட்டி பிராணனை விடக்கூடியது மான்னு சொல்கிற காட்டில் இருக்கிற வேடர்கள்லாம் மானை பிடிக்கணும்னா வர சத்துங்கேட்டு ஓடி போய்டுவது அது ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம பிடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்களா மறைவாக இருந்துட்டு புல்லாங்குழல் வாசிப்பாளாம் அந்த சப்தம் கேட்டு அப்படியே தன்னை மறந்து இசைக்கு மயங்கினதான் காது அப்படி வடைச்சுன்னு அப்படி ரசித்து கேட்கும்போது உடனே பானம் போட்டு சாகடிச்சு விடுவான் அதனால் செவிப்புலனால் அதுக்கு பிரச்சனைங்கிறார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யானை இருக்கோ இல்லையோ அது ஸ்பர்ஷத்தினால மாட்டிக்கிறதான் பெரிவ சொல்கிறார் குழியை தோண்டி யானை கொள்கிற அளவுக்கு பெரிய பெரிய குழி அதில் உள்ளெல்லாம் வேக்கமாக இருக்கும் மேலே மூங்கில்லாம் போட்டு அது மேலே புல்லெல்லாம் போட்டு தெரியாது பண்ணியிருப்பான் பெண் யானை ஒன்று இவ்வாழால் பழக்கப்படுத்தப்பட்டது தள்ளி நின்றுண்டிருக்கும் ஆண் யானை அங்கேருந்து இந்த பெண் யானையை பார்த்துட்டோ இந்த ஸ்பர்ஷத்துக்காக வேகமாக வந்து அந்த குழியில் விழுந்துடுமா அதுக்கப்புறம் பதங்கன்னு சொல்லக்கூடிய விட்டில் பூச்சி அது தீபத்தோடைய அந்த ஜோதி வழக்கொலியை பார்த்து இவ்வளோ அழகாக இருக்கே இது என்னது இது பழமா இது என்ன சாப்பிட்ற வஸ்துவா அப்படின்னு அது கிட்ட போய் அந்த உஷ்ணத்தினால் பொசுக்கப்பட்டு தன் கண் பார்வையால் அந்த ஜோதியில் போய் மாட்டினு செத்து போயிடும் மீன் என்ன பண்ணுறது அப்படின்னா தூண்டில் போடக்கூடிய அந்த புழுவை சாப்பிடணுங்கிற ருச்சிக்காக நாக்கு ருச்சினால் வந்து அந்த தூண்டில் இருக்கிற புழுவை கடிக்கிறத அந்த தூண்டில் இதை கொக்கி மாட்டிட்டு செத்து போயிடும் இல்லையா பிருங்காகா வண்டு என்ன பண்ணுமா நல்ல சம்பக புஷ்பம் கம 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 கம்ம அப்படி வாசனை விரிவா சொல்கிறார் ரொம்ப நேரம் மோந்து பார்த்தா மூக்குலேருந்து ரத்தம் வந்துடும் நமக்கெல்லாம் அப்படிங்கிற அப்படி ஒரு வாசனை அந்த வாசனைக்கு அப்படியே அதனால் ஈர்க்கப்பட்டு வந்து அதுக்குள்ளே உட்காந்து தேன் குடிச்சுண்டு குடிக்கிறதுக்கு தேன் என்ன இருக்குது வாசனை அப்படி பிரமாதமாக இருக்குது அப்படின்னு மயங்கி இருக்குமா நேரம் போகிறது தெரியாதான் சந்தியா காலம் நேரம் ஆனவுடனே அந்த புஷ்பம் அப்படியே கூம்பி போனவுடனே காற்றால் தானே மலரும் அது கூட செத்து போயிடுவான் அதனால் வாசனையால் ஒன்றும் நாக்கு ருச்சிக்காக ஒன்றும் கண் பார்வையினால் பார்த்து அழகுன்னு மயங்கி ஒன்றும் ஸ்பர்ஷத்துக்காக ஒன்றும் செவிப்புலனால ஒண்ணும் அப்படின்னு சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த அஞ்சு விஷயங்கள்ல இந்த ஒரு ஜீவன் மாட்டிக்கிறது அஞ்சுமே மனுஷன் இருக்கே அவன் கதி என்னன்னு கேக்குற ஆச்சாரியா சப்தாதிபிஹி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வமா புகூ ஸ்வகுணே நபத்த குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்கா நரஹா பஞ்சபீரா கிம் என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு இது ஒன்று இருந்தாலே பிரச்சனை அஞ்சுமே இருக்க மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து மாணிக்க வாச்சகர் சிவபுராணத்தை சொல்லும்போது நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயும் பெருமான் நீ எங்கும் பரவி இருக்க நீ எங்கும் இருக்கேன்னு வேதம் சொல்கிறது மகான்கள் சொல்கிறா எங்களுக்கு தெரியலையே நீ மறைவா இருக்க இந்த மறைன்னு சொல்ற வேதம் தெரிஞ்சவாளுக்கு தான் தெரிகிறது எங்களுக்கு தெரியல தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை வல் நான் அவ்வளோ பாபம் பண்ணியிருக்கேன் அதனால மாய இருட்டு மறைக்கிறது ஒன்று தெரியல நான் எப்படி இருக்கேன் அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி பலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை ஒம்பது துவாரம் அது வழியாக அசிங்கமான விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் அழுக்கு வந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே பூரா ஒரே புழு அழுக்கு அதே பாவபுண்ணியம்ங்கிற கயத்தினால் கட்டி போட்டிருக்கு அதுக்குள்ளே நான் இருக்கேன் அதுக்குள்ளே வேற என்ன இருக்குன்னு அஞ்சு மிருகங்கள் இருக்கு என்னைக்கு என்ன பாடுபடுத்துமோ தெரியலையே பா மலங்க செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத பக்தி பண்ண தெரியலையே மனசு உருக மாட்டேங்கிறதே நல்லது இல்லையே பாப்பமே வடிவம் எடுத்திருக்கேனே நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தேன் நிலந்தன் மேல் வந்து அருளி நீள் கழல்கள் காட்டி அப்படி வழி இல்லாத கதி இல்லாத முட்டாளா இருக்கிறதுனால எனக்கு அனுகிரகம் மன்றத்துக்கு பூமியில மனுஷ ரூபம் எடுத்து திருவடியை காட்டி ஞாயிற்று கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே ஒரு அம்மாவுக்கு குழந்தைகள் இருக்கிறத காட்டிலும் அதிக அன்போடு குரு ரூபமாக வந்து என்னை ஆட்கொண்டு என்னை காப்பாற்றுறியே நீ இல்லைன்னா என் கதி என்ன அஞ்சு மிருகங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது எந்த நேரத்தில் என்ன பண்ணும்னே தெரியாதுங்கிற சர்க்கஸில் மிருகங்களை பழக்கிற ரிங் மாஸ்டர் இருப்பா நம்ம கீழே உட்காந்து பார்க்குறத புலி பக்கத்துலேயே நிற்கிறாளே செங்கம் பக்கத்திலே நிற்கிறாளே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவளோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா பூண்டுக்குள்ளே இருக்கிற மிருகம் வெளியில் வந்தால் என்ன பண்ணும்னு தெரியாதுங்கிறத அதை பழக்கி வச்சுருக்கா எந்த நேரத்தில் என்ன பண்ணும்னு சொல்ல முடியுமா ஆறு அறிவு இருக்குன்னு சொல்கிற மனுஷனே என்ன பண்ணுவான்னு தெரியல அஞ்சறிவு விலங்கு வன விலங்கு என்ன பண்ணும் தெரியாது ஆபத்து தானே நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி இந்த அஞ்சு புலன்களுமே விலங்குகளாக தான் இருக்கு அதை நாம் அடக்கி வச்சிருக்கோம் எந்த நேரத்தை கிளம்பும் என்ன பண்ணும்னு தெரியாது சத்சங்கத்தில் இருக்கோம் பூஜை பண்ணுறோம் அனுஷ்டானம் பண்ணுறோம் ஹோமம் பண்ணுறோம் பஜனை பண்ணுறோம் கோவிலுக்கு போகிறோம் இதனாலெல்லாம் மனசில் இருக்கிற அந்த புலன்கள்லாம் அடங்கியெடுத்துன்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம்னா அது உண்மை இல்லை குரு கிருபையால் தான் அது அடங்குமே ஒழிய இல்லைன்னா அது அதோடய வேலையை காட்டிடும் எல்லாத்தையும் ஒதுக்கின துறவிகள் நிலைமை வேறு நாம் சம்சாரிகள் மனுஷன் சாமான்யமாக உள்ளவா ஆசாபாசங்களுக்குள்ளே இருக்கிறவா சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார் நாஸ்திகவாதி உலகத்தில் இருக்கிற போகங்கள் வேணும்னு சொல்லுவான் அவனுக்கு கடவுள் வேண்டாம் ஆஸ்திகவாதி உலகத்தில் இருக்கிற போகங்கள் வேணும்னு சொல்லுவான் அந்த போகங்களுக்காக கடவுள் வேணும்மா பக்தன்கிறவன் எனக்கு பகவான் போரும் உலகத்தில் இருக்கிற போகங்கள் தேவையில்லைன்னு சொல்லுவான் ஞானிங்கிறவன் தானாகவே ஆனத்துனாலே அவனுக்கு உலகம் வேண்டவே வேண்டாம் பகவான் அவனுக்குள்ளேயே இருக்காருங்கிறனால அவர் வேணுங்கிற எண்ணமும் இல்லை என்பர் அப்போ அந்த நிலையை அடையிற மட்டுக்கும் ஒரு மனுஷன் எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கு கோவிலுக்குள்ளே வருவா எல்லாரும் ஆஸ்திரிகால் எல்லோரும் சத்சங்கத்துக்கு வருவா எல்லாருமே மனசுத்தமாக இருக்கான்னு சொல்ல முடியாது அப்படின்னா மனசு கெட்டுப்போனவான்னு அர்த்தம் இல்லை மனசு சுத்தமாகறதுக்கு தானே கோவிலுக்கு வரும் பாபம் போகிறதுக்காக கங்கையில் ஸ்நானம் பண்ண போகிறேன்னு சொன்னால் பாபம் போனவா தான் கங்கையில் குளிக்கணும்னு போர் எழுதி போட்டால் எவனால் குளிக்க முடியும் குளிச்சா தானே பாபம் போகும் பாபம் போய் எப்படி குளிக்கிறது நல்ல விஷயத்துக்கு எதுக்கு வரும் நம்மள்ட்ட இருக்கிற வேண்டாததெல்லாம் போகணும் போகணும்னு எழுத்துக்கல ஜென்ம ஜென்மாந்திரமா அழுக்கு சேர்ந்து கிடக்க அது சட்டுன்னு ஒரு நாழிகையில் சுத்தி ஆகிடாது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் எந்த நேரத்தில் எந்த புலன் நம்மளை சறுக்கி விடும் நம்பவே முடியாது அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சரித்திரங்கள்லாம் பகவான் ஏற்படுத்தி கொடுத்து தன் அடியார்கள் மூலமாகவே நமக்கு உண்மைகளை புலப்படுத்துறார் அப்பேற்பட்டவா நிலைமை அப்படின்னா நம்ம கதி என்னங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கணும் இல்லையா சிவன் சார் சொல்றார் தெய்வ சாதுங்கிற நிலை அந்த உயர்ந்த நிலை அந்த மாதிரியாக தன்னை உயர்த்தி கொள்ளணும் அவர் ஏனிப்படிகளில் மாந்தர்களில் பாப்பி விவேகியிலேருந்து விவேகியிலேந்து தெய்வசாதுலேந்து துறவி வரல கொண்டு போகிறார் இதில் ஒரு ஒரு நிலையில் நம்மளை உயர்த்தி கொண்டு அடுத்த நிலைக்கு போகணுங்கிற லட்சியத்தோடு தான் மனுஷ வாழ்க்கை வாழணும் அப்படி இல்லாமல் நம்ம நினைக்கிறபடி வாழ்ந்துட்டோம்னா விபரீதம் தான் யாராவது முயற்சி விட்டு சாதின்னு சொல்கிறாப்பல பாவம் சாரியிலாம் சொல்ல முடியாது பாவம்னால் பலன் அனுபவிச்சாகணும் ஒரு விளைவுன்னா காசு அண்ட் எஃபெக்ட் பலன் உண்டு தப்பிக்கவே முடியாது யாருக்குமே அதுங்கிறத தன் அடியவர்கள் மூலமாக தான் சுவாமி நமக்கு காட்டுறார் இந்த உலகங்கிறது ஒரு இந்திரஜாலமான ஒரு மாயா லோகம்தான் இதில் இருக்கிறது எதுவுமே சத்தியம் இல்லைங்கிற எண்ணம் வேணும் பகவான் கிட்ட அன்பு இருக்குது கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் மனமுருகி பாடுறவாள்லாம் உண்டு சுவாமிக்கு நிறைய புஷ்பம் சமர்ப்பணம் பண்ணுறவா நிறைய காணிக்கு செலுத்துறவா நிறைய மண்டபப்படையெல்லாம் ஏத்துண்டு பண்ணுறவாழ்லாம் உண்டு அது வந்து ஒரு ஆஸ்திகத்தன்மையை தவிர ஆஸ்தீகத்தன்மையை தாண்டி பக்திங்கிறது வந்து அந்த பக்தி ஞானம் கலந்த ஞான மிஸ்ர பக்தியாக என்ன விவேக வைராக்கியம் வேணும் இந்த பக்கம் கோவில் கும்பிட்றேன் சாமி கும்பிட்றேன் அந்த பக்கம் தப்பும் பண்ணுறேங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சொல்லுவா இல்லையா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோவில்னு அந்த மாதிரி ஆகிடும் அதனால் ஜான் ஏறினா முழம் சறுக்கிறதுங்கிற நிலைமையில் இருக்குமே தவிர எத்தனை ஜென்மம் ஆகுமோ தெய்வீக நிலையை அடையிறதுக்கு இல்லையா ஆனால் மனுஷ ஜென்மாவை எழுந்துட்டோம்னா திருப்பியும் இந்த ஜென்மாவாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா நல்ல உயர்ந்த எல்லா விதத்துலேயும் சிறந்த மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கிறத அதை சரியாக அவத்தன் பயன்படுத்துகிறேன்னா பகவான் என்ன பண்ணுவார் சரிப்பா அவனுக்கு இந்த பிறவி வேணாம்னு சொல்லி சாதாரணமாக திருப்பியும் புல்லாவோமோ பூண்டாவோமோ புழுவாமோமோ மிருகமாகாமோ பறவையாகவோ எப்படி ஆகிடுவோம் தெரியாது மனுஷ ஜென்மா கிடைக்கணும்னு சொல்ல முடியாது இப்போ கிடச்சிருக்கிற ஜென்மாவே சிறந்த முலையில் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போது பகவானை சரணாகதி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணி மேன்மை அடைஞ்ச சாதுக்களுக்கு பக்தி பண்ணி அவர்கள் மூலமாக எப்படி விவேக வைராக்கியத்தோடு இருக்கணும்னு தெரிஞ்சுண்டு அவ வாழ்க்கையை முன்னுதாரணமாக வச்சுண்டு வாழ்ந்தொழிய நமக்கு நம்மளே மார்க் போட்டுங்கிறது சறுக்கி போய் விழுறதுக்கு தான் சமம் ஒன்றும் லாபம் இல்லை மாய வாழ்க்கையை நீ நம்பாதே இந்த காயம் நிலையல்ல பொய்யாதேயே எல்லாம் மாயம் இந்த காயம் உள்பட இந்த சரீரத்துக்கு காயம்னு பேர் இருக்கு இல்லையா இதெல்லாமே பொய்ன்னு சொல்லலை ஒரு தோற்றம் மாத்திரம் இந்த தோற்றம் நிஜம் இல்லை மாறுபாடு உள்ளது உபனிஷத்தில் நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லுவாள் இல்லையா இருட்டில் போகிறது ஒரு கயிறு அப்படி வளைஞ்சிருந்து அதை பார்த்து ஓ பாம்புன்னு பயந்து நடுக்கி விட்டான் அப்புறம் பின்னாடி ஒருத்தன் வெளிச்சம் கொண்டு வந்தான் பார்த்தா கயிறு அப்படின்னா கயிறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நடுக்கம் இருக்கும் உடம்பில் பாம்பாட்டை ஏமாத்திப்படுத்திய நம்பளை அப்படின்னு இல்லையா அது மாதிரி உலகத்தை பார்த்தா இப்போ நமக்கு பிரமையாக தோன்றுறது அந்த பிரம ஒழிய பகவத் தத்துவம் பிரம்ம தத்துவம் நமக்கு புரியாது அப்போ இந்த மாயத்தில் மயங்காமல் இருந்தால் தானே நஜம் தெரிய முடியும் இல்லையா இதை பார்த்து மயங்கி போயிட்டோம்னா கோவிலுக்கு போகணுன்னு ஒருத்தன் கிளம்பினா திருவிழா அங்கங்கே கடைகள்லாம் போட்டிருக்கா சாமியை பார்த்துட்டு வந்து சாமான் வாங்கணும்னு தோணாமல் சாமான் வாங்கிட்டு சாமியை பார்ப்பான்னு ஒன்றுனா ஒரு ஒரு கடைக்காக போனால் கோவில் மூடி இல்லையா எடுத்த ஜென்மாவோட பிரயோஜனம் என்னன்னு இல்லாமல் போர்வா வரவாட்டை பேசுறது கடையில் வாங்கி திங்கிறதுன்னு வாழ்க்கையை கேளிக்கையாக விட்டா இந்த கடையெல்லாம் கட்டி எடுத்துன்னு போடுவான் இந்த கொட ராட்டணம்லாம் இருக்காது கோவில் இருக்கும் சுவாமி இருப்ப அதுதானே சாஸ்வதம் காயம் நிலையல்ல பொய்யாதே போக தேக போக்கியம் எல்லாம் ஒரு மூச்சு போனால் போச்சு பெண்டுகள் பேச்சு சார் அவர் எப்பேற்பட்ட ஷர்ட் போடுவார் சார் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாம் என்ன விலை தெரியுமா செருப்பெல்லாம் பத்தாயிரம் ரூபா குறைஞ்சி செருப்பெல்லாம் போட மாட்டார் சார் பத்தடிக்கு ஒரு கலர் ஒரு செருப்பை மாற்றி மாற்றி போட்டுவார் சார் அப்படி ஒரு காரு ஒரு நாளைக்கு ஒரு காரில் ஏறுவார் ஒரு நாளைக்கு ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவார் எத்தனை நாளைக்கு இல்லையா ஐஸ் பாக்ஸில் வச்சிருவாளே ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு போனால் போச்சு என்றைக்கு நடக்கும்னு தெரியாது மரணம் என்றைக்கு வேணால் வரலாம் அதுக்கு ஒன்றும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் மாதிரி ஏஜ் எல்லாம் கிடையாது எக்ஸ்பைரி டேட்லாம் யாருக்கும் தெரியாது எப்போ வேணால் வரலாம்ங்கிறதுனால அதுக்குள்ளே இந்த ஜென்மாவை பயன்படுத்தி கொண்டு விவேக வைராகியத்தோடு பக்தி பண்ணி சுவாமியை அடைகிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எத்தனை பண்ணணுமே தவிர தண்டமாக கழிக்கப்படாது வாழ்க்கையே இந்த போகம் போக்கியத்தில் மயங்கிவிட்டால் போச்சு வாழ்க்கை நஷ்டம் அப்புறம் என்னென்னா பழங்கதையாக பொம்மை நாட்டிகள் அங்கங்கே நின்று பேசுவான் பல பற்றி அந்த மாமா அப்படி இருந்தார் இப்படி இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மரணமே வேண்டாம் உயிரோடு இருக்கிறதையே உடம்புக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா சுற்றி இருக்கிற ஆட்களோ சொந்தக்காரர்களோ எத்தனை நாளைக்கு பார்த்துப்பா எத்தனை நாளைக்கு முடியும் வாழால் நம்மளே நமக்கு பாரமாகறோங்கிறது அடுத்த வாழ்க்கைக்கு பாரமாகிட மாட்டோமா அதுக்குள்ள உடம்புல தெம்பு இருக்கும் போதே பகவான் உணர வேண்டாமா தேகம் எல்லாம் போச்சு தெருவில் பேசினால் பழங்கதையாச்சு மாய வாழ்க்கையை நீ நம்பாதே அண்ணா ஆரடி வசனம் சார் ஆள் கட்டுமஸ்தானம் ஆஜானு பாகுவார் பார் பிடி சாம்பல் அவ்வளோதான் இல்லையா அழகு எங்கே போச்சு இளமை எங்கே போச்சு செல்வம் எங்கே போச்சு செல்வாக்கு எங்கே போச்சு பதவி எங்கே போச்சு பிடி சாம்பலாக போச்சுன்னுட்டார் அவ்வளோ பேருக்கு இதானே நடக்க போகிறது பதினாயிரம் பொன் தேடி புதைத்தான் ஏகப்பட்ட தங்கத்தை சம்பாதிச்சு மாட்டின்ற பிறன் அங்கங்கே புதைச்சி வச்சான் பட்டு பட்டாடைகள் வேணது உடுத்த விதவிதமாக பட்டு வஸ்திரம் அப்படி உடுத்தான் ஒரு பெரிய இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தான் என்ன அதிகாரம் போய் பாயினில் படுத்தான் யாரையும் காணாமல் காலத்தை கெடுத்தான் டாயின் கூப்பிட்டா ஒத்த கூட வர மாட்டேங்க படுக்கையில் படுத்துண்டே சகல விசர்ஜனமும் அங்கேயே ஆயிண்டு சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத நிலமை நான் என்ன பண்ணுறது டம்புல தெம்பு இருக்கும்போது பகவத் ஸ்மரணத்தோடு இருந்து சத்சங்கத்தில் பகவானை நினைச்சுட்டு நீலகண்ட சிவன் ஒரு பெரியவர் இருந்தார் அவ்வளவு பாட்டுகள் எழுதியிருக்கார் பரமேஸ்வரன் மேலே சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டை வாழை பாட சொல்லி கேட்டுண்டே இருக்கும்போது சம்பவ மகாதேவன் பிராணம் எடுத்து மீனாட்சி முதம் தேவி சிஷ்யாவை பாட சொல்லி கேட்டுண்டே முத்துசாமி தீட்சிதா ரம்பாச்சரணத்தில் அடைஞ்சு விட்டார் அது என்ன வாழ்க்கை இல்லையா கடக்காமல் கொள்ளாமல் பஜனையிலே ஒரு பாட்டு பாடுவாள் மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருப்பையா சம்போ பக்தி அச்சன உசுரோட இருக்கிறத ஒரு கை நிற வரப்படாது பிராணன் போறத யாருக்கு சிரமம் கொடுக்காமல் நானும் சிரமப்படாமல் அப்படியே வெள்ளரி பழம் பழுத்துடுத்துனா காம்புலேருந்து விடுபடுறது போல உங்கள்கிட்ட வந்துவிடணும் அதுனா பிரார்த்தனையாக இருக்கணும் உடம்புல தெம்பு இருக்கிற மட்டுக்கும் உலக போக்கங்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிற மட்டுக்கும் இந்த விவேக வைராகியம் எல்லாம் மண்டையில் ஏறாது பொதுவான ஜனங்களுக்கு எங்கேயாவது ஒரு மகான் ஒரு இளமையாக இருக்கும்போதே தபஸ்வியாக ஞானியாக யோகியாக இருப்பார் அதிகமாக எல்லோரும் அப்படி இருக்க முடியாது பகவானுடைய விளையாட்டுன்னு அதை சொல்லணும் ஆனாலும் சரிக்கு விழாமல் ஜாக்கிரதையாக இருக்கணுமோல வாழ்க்கையில் ஞானியாக வேண்டாம் துறவியாக வேண்டாம் அதுக்கு எத்தனை ஆகுமோ தெரியாது பாபியாக இல்லாமல் இருக்கலாமே பாபியை விட மேலான நிலை பாமரன்னு சொல்கிறார் சிவன் சார் பாமரனாக கூட ஒரு பாப்பியாக இருந்து விடாது தெரிஞ்சு பாபம் பண்ணப்படாது சத்குரு ஞானநந்த சுவாமி சொல்வார் அவனன்றி ஓரணவும் மசையாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமோ நீ எந்த காரியம் மண்ணை நினைக்கும் பொழுதும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அவன் பரமாத்மா எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கான் அவன் சொல்லுவான் டெய் இதை பண்ணாதேம்பா அந்த வார்னிங் கிடைக்காத ஒரு ஆள் இருக்க முடியாது அந்த எச்சரிக்கை எல்லாருக்கும் உண்டு அதை மீறி அறிவாகிய இறைவன் சொல்றதை தூக்கி எறிஞ்சுட்டு மனம் போற போக்கில் போகிறவன் திண்டாடுற மாட்டேண்டு இல்லையா இவர் சாமானியப்பட்டவர் அல்ல அவர் திருநீலகண்டர் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து வந்துடுத்து அப்படிங்கிறது இல்லையா நம்ம மனசு எப்போ நம்மளை கவுக்கும்னு நமக்கு தெரியாதே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா பக்தி இருக்குது கோவிலுக்கு ஒரு நாள் மாட்டார் கோவிலுக்கு போகிறதுக்கு அவருடைய ஒழுக்கத்தினால ஊரில் எல்லாருக்கும் அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு தெல்லைவாழ் அந்தனார் சரித்திரத்தை சொன்ன கையோடு இவர் சரித்திரத்தை சொல்கிறார் தெல்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன்னு எடுத்து கொடுத்தது பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி சுவாமி அவர் வாக்கினால் பாடின முதல் அடியார் இவர் முதல் தனி அடியார் இவர் தான் கைலாசத்தில் இருந்து சிவபெருமானுடைய சங்கல்பத்தினால அம்பாள் செடிகளை பார்க்க நேர்ந்து அதனால் பூமிக்கு வந்து அதனால் சுகமும் துக்கமும் கலந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்க்கை இதுதான் நமக்கு காட்டி கொடுத்துட்டு ஐராவதத்தில் ஏறி சுந்தரமூர்த்தி சுவாமி போயிட்டாருங்கிற சரித்திரத்துக்கு பிறகு ஏன்னா அவருடைய நிலை வந்து ஈஸ்வரன்டேந்து வந்தவர் அவர் மனுஷ ரூபத்தில் இருந்தாலும் மனுஷாளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கையெல்லாம் காட்டியிருக்கார் ஒரு மனுஷ வடிவத்தில் ஒரு குயவனாராக ஒரு சாமானிய குடும்பத்தில் இருக்கிறவர் பக்தராக இருக்கிறவர் எவ்வளவு தூரம் எளிமையாகவும் தெய்வீகமாகவும் இனிமையாகவும் வாழ்ந்தாலும் மனசுங்கிறது எப்போ வேணால் நம்மள கவுத்துடும் அதை தான் இந்த சரித்திரம் நமக்கு காட்டுறது தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் மாதரு பாகம் நோக்கி மண்ணு சித்திரம்பலத்தேயே ஆதியும் முடிவும் இல்லா தனி கூத்தாடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்க தில்லை மூவாயிரவர் வாழக்கூடிய அந்த சிதம்பரத்தில் குயவனாராக மாதுருபாகனாகிய பரமேஸ்வரனை சதா நினைத்து கொண்டு சிற்றம்பலத்தில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த தனி கூத்தாடும் பெருமானுடைய திருவடிகளே கத்தியின் இருக்கக்கூடிய நலத்தின் மிக்காருங்கிறார் எது க்ஷேமம்னா பக்தி தான் க்ஷேமம் பகவானே கதியின்னு வாழுற வாழ்க்கை தான் க்ஷேமம் நம்மளுடைய அறிவு நம்மளுடைய ஆற்றல் நாம் நினைக்கிறதெல்லாம் அவர் பிரசாதமே தவிர இல்லை அதனால் அவர் அந்த நிலையில் வாழக்கூடியவர் பொய்கடிந்து அறத்தின் வாழ்வார் புனர் முடியார் அன்பர் பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார் பொய் சொல்ல மாட்டார் ஏமாற்ற மாட்டார் யாரையும் புனர் சடை முடியார் அன்பர் மெய்யழியார் காட்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார் சிவபெருமானுடைய அடியார்களுக்கான எந்த பணியும் செய்ய தயாராக இருப்பார் அவா சொல்றதெல்லாம் செய்வார் அவருடைய குலத்தொழிலான அந்த கொய்யவர் தொழிலே அவர் பண்ணக்கூடிய பாண்டங்கள்லாம் சிவனடியார்கள் எடுத்து எடுத்து போக தான் பாக்கி வியாபாரமே வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார் குடும்பஸ்தானாக இவனை மாதிரி இருக்கணும் அப்படி நாலு பேர் சொல்கிற மாதிரி வாழ்ந்தார் அப்படி ஒரு அழகான மனைவி நான் நேற்றுக்கே சொன்னேன் மகாலட்சுமி மாதிரி இருப்பார் அருந்ததி மாதிரி குணம் எல்லாம் செக்கிழார் சொல்கிறார் அவளோட இனிமையான வாழ்க்கை நல்ல வாலிப வயசு ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாள் இவருடைய பக்திக்கும் இவர் பண்ணக்கூடிய தெய்வ தொண்டுக்கும் அனுகூலமானவள்ங்கிறதையும் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் சைவமை திருவின் சார்வே பொருள் என அளவிலா மரபின் வாழ்க்கை மட்கலம் அமுது காக்கி சிவனடியார்கள் எது கேட்டாலும் கொடுப்பார் குறிப்பாக திருவோடு நிறைய பண்ணி வச்சிருப்பார் அந்த காலத்தை மண் தானே சட்டன்னு உடஞ்சி போயிடும் அடியார்கள் பத்திரமா வச்சுக்க போறாளா கைது வரி விழுந்துடும் எப்ப அவ அமுது பண்ணக்கூடிய கலம் கொடுப்பார் வளரிளம் திங்கட்கண்ணி மன்றும் உலமகள் சிறப்பின் மல்க ஓடழித்து ஒழுகும் நாளில் இவ்வளவு எல்லாம் சிறப்புகள்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு வரி சொல்றார் இளமை மீதுர இன்பத்துறையின தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு நாலு தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுல அறம்தான் வாழ்க்கைக்கு ஆதாரம் இத சாதாரணம் எப்படி சொல்லுவா தர்மத்தோட வாழ்ந்து தார்மீகமாக அர்த்தம்னு சொல்லக்கூடிய பொருளை ஈட்டி அந்த பொருளால் தேவைப்படக்கூடிய ஆசைப்பட்ட விஷயங்களை அனுபவித்து தர்மம் அர்த்தம் காமம் தர்மத்தை மீறாதபடி சுகம் அனுபவித்து அந்த தர்மத்தின் மூலமாக மோட்சம் அடையலாம் இப்படி சொல்வா நம்ம சத்குரு ஞானந்த சுவாமி சொல்கிறார் தர்மமே ஆதாரம் அப்படின்னு தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து அதுவே வாழ்க்கைக்கு அர்த்தம்னு இருக்கணும் தர்மம் தான் அர்த்தமாக தர்மத்தை விட்டு பெறழாமல் இருக்கணுங்கிறதுல காமம் இருக்கணுமா தர்மத்து மேலே காமம் இருக்கணுமா அந்த தர்மமே மோக்ஷமா அதனால் தர்மமே அர்த்தம் தர்மமே காமம் தர்மமே மோட்சங்கிறேன் இது சுவாமியுடைய வியாக்கியானம் சாதாரணமாக அறநெறிப்படி வாழறது பொருள் ஈட்டுறது தார்மீகமாக பணம் வேணுமே வாழ்க்கையில் சம்பாதிச்சு தான் ஆகணும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு தானே சொல்கிறேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்வா அருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை இந்த உலகத்தில் வாழறதுக்கு கூட அருள் இருந்தால் பொருள் கூட கிடைச்சிடும் பொருள் மட்டும் இருந்தால் அருள் கிடைக்கும்னு கேரண்டி கிடையாது நியாயமான தார்மீகமான ஆசைகள் தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறது அப்படி வாழ்ந்து அதிலேயே மோக்ஷம் அடையலாம் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இதெல்லாம் சொல்லியிருக்காளே நிறைய தர்மம் உயர்ந்த தர்மம் அவருக்கு சங்கீதத்தில் நாட்டம் இருந்ததோ நடனத்தில் நாட்டம் இருந்ததோ எதனால் அந்த பிசகு நேர்ந்ததுன்னு தெரியல ஒரு தாசி அவருக்கு தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்கிறது சரித்திரம் ஒரே ஒரு முறை அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார்னு சொல்லப்படுறது சிவபக்தி விலாசத்தில் சொன்னதை நான் நேற்றுக்கே சொன்னேன் எதேச்சியாக வாசலை நின்றுருந்தார் தாம்பூல ஜலம் கொட்டினதுனால வலுக்கட்டாயமாக உள்ள கூப்பிட்டு வஸ்திரம் மாற்றிக்க சொல்லி அவருக்கு உபசரணம் பண்ணி அனுப்பிச்சாங்கிற தான் அதில் இருக்கிற சரித்திரம் எது சரின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் பாவம் தான் பிரதான் சீதையை பிட்சைக்காக வெளியில் கூப்பிட்டு துறவி வேஷத்தில் வந்த ராவணன் சீதை வந்த உடனேயே அவன் சிகையை பிடிச்சி அழைச்சிண்டு போயிட்டான் அப்படின்னு தான் இருக்கு ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் கம்ப இருக்கு அதை தாங்கலை அவரால் ஒத்துக்க அது அந்த குடிசையோடு பேத்து தூக்கின்னு போயிட்டாங்க அவரோட பாவம் இல்லையா இதில் திருநீலகண்ட நாயனாருடைய பெருமை கொலையாமல் இருக்கும்படியாக சிவபக்தி விலாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெரிய புராணத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு அடியவர் ஆயினும் பிழைத்து விட்டார் பிழைத்தாலும் அடியவருங்கிறதுனால பகவான் அவரை எப்படி அனுகிரகம் பண்ணி காப்பாற்றினார்ங்கிறது தான் அந்த சரித்திரத்தில் விஷயம் தப்பு பண்ணாதவாளுடைய வாழ்க்கைங்கிறது பிரமிக்க வைக்கக்கூடியது நமக்கு உதாரணம் இல்லை தப்பு பண்ணுறவா வாழ்க்கை அவ எப்படி தப்பிச்சாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும் ஒரே ஒரு முறை அங்கே போயிட்டு வந்தார்னு சொல்லப்படுறது விஸ்தாரமாக சேர்க்குழார் சொல்லலை பறத்தை பறத்தை பால் அணைந்து வந்தார் அப்படிங்கிற பறத்தைன்னா தாசி அங்கே போய்ட்டு வந்துட்டார் போய் சொல்ல மாட்டார்னு முதல்லையே சொன்னதுனாலே அவர் உடம்புலேருந்து வந்த வாசனையினாலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் மனைவி அதை தெரிஞ்சுன்னுட்டா இது சரித்திரத்தில் இதெல்லாம் உடச்சி சொல்லலை சூக்மமாக இருக்குது ஏதோ மனைவி அறிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தெரிஞ்சுன்னுட்டா ஒரு நல்ல மனைவிக்கு என்ன தோணும் ஏன் நான் என்ன குறைவு வச்சேன்னு என்ன தோணுமா தோணலை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுண்டு உங்களுக்கு வேணுங்கிற சேவை எல்லாம் பண்ணிண்டு எதிர்த்து பேசாமல் அனுகூலமாக உங்கள் மனசுக்கு தானே நடந்துகிட்டு இருக்கேன் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு தோணுமா தோணாதா கற்புங்கிறது ஒரு உயர்ந்த தர்மம் ஒரு நெறி பாரதியார் சொல்கிறார் அதை இருபாலாருக்கும் பொதுவில் வைப்போம்ங்கிறவர் பெண்களுக்கு தான் கற்பு கிடையாது ஆண்களுக்கும் உண்டு அவம்பளைனா என்ன வேணா பண்ணலான்னு இதாக இருக்கான்னு பொம்மை நாட்டி அடங்கி இருக்காங்கிறது அவளோட தர்மம் ஆணும் அடங்கி தான் இருக்கும் தர்மத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு அவன் போகிறதுக்கு மனுஷாளுக்கும் இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு தப்பு இல்லையா இப்போது ராமச்சந்திர பகவான் தான் ஞாபகம் வர்றார் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் இல்லையா அப்படி இருந்தாரே அந்த ராமபானம் ஒரே ஒரு அம்பு தான் யாரையும் வதம் பண்ணிட்டு திருப்பி வந்துவிடும் ஒரு வார்த்தை சொன்னால் மாறாது சீதையை தவிர இன்னொருத்தையும் அந்த இடத்துல இருக்க முடியாது சீதை கடைசியில் வால்மீகி ஆசிரமத்தில் கொண்டு விட்டதுக்கப்புறம் அஸ்வமேத யாகம் பண்ணுறத ஒரு பொண்டாட்டி வேணும் மனைவி இல்லாமல் பண்ணக்கூடாது ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எல்லாரும் சொல்கிறத சீதையோட இடத்துல இன்னொருத்தையும் கற்பனை பண்ண முடியாது வேணும்னா சீதை மாதிரி தங்க விக்கிரகம் பண்ணி வச்சுட்டு நான் யஜ்யம் பண்ணுறேங்கிறார்கள் ராஜா எத்தனை கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாம் யார் வர அவரோட அழகுக்கு யார் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவர் சொல்ல போகிறா இருந்து காட்டினார் ராமர் இல்லையா அதனால இன்னைக்கும் உலகம் ராமனை பேசுறது இல்லையோ அந்த கற்புங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இருக்கணும் இவர் போயிட்டு வந்தாங்கிறதுல மனைவி வெகுண்டாள் வேதனைப்பட்டாள் அப்படிங்கிறதுல ஆச்சரியம் இல்லையே இந்த கோபத்தை உள்ள வச்சுருந்தாலே தவிர தான் பண்ண வேண்டிய கைங்கிறங்கள் எதையும் குறைக்கலை அத்தனையும் பண்ணினா ஆனால் அவரோட விரல் கூட தன் நிழலில் படுறதுக்கு விடாத படிக்க நடந்துட்டாளாம் கோச்சுன்டான்னு தெரிஞ்சு போயிடுத்து அவருக்கு ஒரு பக்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கலாமான்னு கேட்டால் ஒரு கண்ணங்கரையில் அழுக்கு பிடிச்ச துணி ஒன்று இருக்குது அதில் இன்னொரு கரை படிஞ்சு கொடுத்தோன்னா அது என்ன பண்ண போகிறோம் தூக்கி அறிஞ்சிருவோம் வெள்ளை விளையாட்ற ஒரு வஸ்திரம் இருக்குது அதில் ஒரே ஒரு கரை படிஞ்சு தூக்கி போட முடியுமா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா அப்பேற்பட்ட பக்தாளுக்கும் தவற நேர வாய்ப்பு உண்டு அதை அவ பண்ணின பக்தினால் பகவான் வந்து சுத்தம் பண்ணிட்டாருங்கிறது தான் அந்த கதை காட்டப்போடுது நமக்கு சைத்திரி பிரபு சரித்திரத்தில் சின்ன ஹரிதாஸ்னு ஒரு பக்தர் இருந்தார் நல்ல உத்தமமான பக்தர் ஆனால் துறவர நெறியில் இருக்கிறவாளுக்கான விதிகள் வேற கிரகஸ்தாளுக்கான விதி வேறு கிரகஸ்தாலுமே காரணமில்லாத பிற பெண்கள்கிட்ட பேசி பழகக்கூடாதுன்னு தான் இருக்குது அவசியம் இல்லை தேவையில்லை துறவிகள் விஷயத்தில் எப்படின்னு கேட்டால் பெண்களை அண்டை கூட விடமாட்டான் இல்லையா மகாபிரிவாவோட லீல நம்மளால் பிரசித்தமாக கேள்விப்பட்டது ஒன்றும் பெரியவா பதிமூணு வயசுலேயே பட்டத்துக்கு வந்து வந்துட்டா இளமை வர 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 சாதாரண இளைஞனுக்கு உண்டான அழகை தாண்டின ஒரு தேஜஸ் அவர்கிட்ட இருக்கும் இல்லையா மகாத்மா இல்லையா அவதார புருஷர் இல்லையா பெரியவா தங்கியிருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு அம்மா தன் குடும்ப கஷ்டத்தை சொல்ல விரும்புகிறா ஆனால் அது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுங்களா பெரிவாட்டை ஏகாந்தமாக சொல்ல விரும்புகிறா மடத்து மேனேஜரை உடனே சொன்னார் அதனால் என்னம்மா பெரிவாட்டை சொல்லலாம் அங்கே தனியாக தான் இருக்கா நீங்கள் போய் சொல்லுவோன்னு அந்த அம்மா இங்கேருந்து வந்தோடனே பெரியவா திரும்பி பார்த்தார் என் குடும்ப கஷ்டங்களை ஏகாந்தமாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒன்று அங்கேயே இரு மேனேஜர் சொன்னாரா அவரை கூட்டினவா அப்படின்னா அவர் வந்த உடனே என்ன நான் எப்படி இருக்கேன் பார்க்குறதுக்கு அப்படின்னா அவர் எதுக்கு கேட்குறாரு அவருக்கு தெரியல பெரியவாளுக்கு என்ன தேஜோ மயமா இருக்கள் பார்க்குறதுக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்க இருக்கா என்ன வயசு என்ன கேன்னார் எவ்வளவு வயசு அதை சொன்னார் ஒரு சன்னியாசி எவ்வன வயசு தனியாக நான் உட்காண்டிருக்கேன் ஒரு பொம்மை நாட்டி என்கிட்ட பேச வரான நீ அனுமதிக்கிறியே இதுதான் மேற்பார்வை பார்க்குற லட்சணமானுட்டார் பதடி போய்ட்டார் அச்சுச்சோ சிவசிவா பெரியவாள் எப்படி யாரா சொல்லுவாளா நீ சொல்ல மாட்டேன் சொல்கிறவா இருக்காளோ இல்லையோ இடம் கொடுக்கப்படாது சன்னியாசி தனியாக ஒரு பொம்மை நாட்டியை பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம் அவள் கஷ்டத்தை சொல்ல விரும்புகிறாளா வாசலில் வந்திருக்கிற பக்தாளில் ரெண்டு காதும் கேட்காத ஒரு பெரியவர் யாராக இருந்தார்னு கூட்டின்னு வாங்க இவர் போய் பார்த்து அது மாதிரி ஒன்றுமே காது கேட்காத ஒருத்தர் வந்திருக்கார் அவர் அச்சுன்னு வந்துட்டார் அப்போ அவரோட இவ வந்து சொல்லலாம் அப்போ இந்த ஸ்திரியை தவிர ஒரு புருஷர் சாட்சி இவர் சொல்கிற விஷயம் எதுக்கும் கேட்காது காது கேட்காது அப்படின்னா தர்மத்தை காப்பாற்றி இல்லையா காமினி காஞ்சம்னு ராமகிருஷ்ண பரமசர் சொல்வார் இது ரெண்டு தான் எல்லாரையும் குழியில் தள்ளும் புருஷா விஷயத்தில் காமினி காஞ்சனம்னு சொல்கிறார் ஸ்திரிகள் விஷயத்தில் காம காஞ்சனம்னு எடுத்துக்கலாம் இந்த சின்ன ஹரிதாஸ் வந்து ஒரு சாத்தியான ஒரு தெய்வீக பெண்மணியிட்ட பேசிவிட்டாருங்கிறதுனால சைத்திரி மகாபிரபு அவரை கடைசி மட்டுக்கும் அவர் என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு அவரை தள்ளி வச்சு விட்டார் அவ்வளோதான் மன்னிக்கவே இல்லை துறவரத்தில் இருக்கிறவனோட நிலைமை ரொம்ப கடினமான நிலைமை கிரகஸ்தனுக்குமே பரமஹர் சொல்கிறார் கல்யாணம் நீ எப்படி வேணா இருக்கலான்னு நினைக்காதே அப்படிங்கிற நம்ம சுவாமி சொல்கிறார் இல்லறத்தை நடத்து ஆனால் காம வெறியனாகிடாது பற்றற்று இரு ஆனால் காட்டுக்கு போய்விடாதேங்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் இரு நெறியோடு இரு அப்படின்னா நேத்திக்க சொன்னேன் பிறண்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு அதுதானே ஒரு தன்மையாக இருக்கணும் அதை தவறு எடுத்துன்னா அவ்வளவு தான் வாழ்க்கை செதஞ்சு போயிடுமே ஒழுக்கம் இல்லைன்னா என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இது திட்டம் போட்டு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை ஜாக்கிரதையாக இருக்கிறதையே மனசு தவறி போய்டுறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் திருட்டு கொடுக்குறவாழலாம் பணம் வச்சுருக்கேன் வாப்பா எடுத்துட்டு போ அப்படின்னு கோ சொ சொல்கிறாளா கழுத்தில் சங்கிலி போட்டுகிட்டு காட்டுறாளா இனி எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் அவன் தெரிஞ்சுட்டு திருடின்னு போய்டிறான்னு இல்லையோ அப்படி நம்ம மனசை பறி கொடுத்து விட்றோம் தப்பான விஷயத்தில் அது தாங்கலை அந்த குலஸ்திரிக்கு ஆனால் தன் எதிர்ப்பு எப்படி காட்டினா ஒரு வார்த்தை பேசலை எப்படி இப்படி பண்ணினேன்னு கேட்கலை அவளோட நடவடிக்கையினால அவள் கோபமாக இருக்கா இது தெரிஞ்சுன்னுட்டா நம்மள்டேந்து அவள் ஒதுங்குறா அல்லது நம்மளை ஒதுக்குறான்னு அவர் புரிஞ்சுநுட்டா அக்கம்பாகத்து வீட்டுக்கெல்லாம் தெரிகிறாப்பில் நாலு பேர் வந்து மத்தியஸ்தம் பண்ணிட்டாப்பில்ல பாத்திரத்தெல்லாம் தூக்கி அடிச்சு நீ ஒரு ஆம்பளை ஆயா அப்படின்லாம் கேட்கல ஒன்றுமே சத்தமே இல்லை அடுத்த வீட்டுக்கு தெரியாதான் இவ்வாளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அப்படி இருந்திருக்கா அந்த அம்மா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தன்னுடைய நிலையெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி சமாதானப்படுத்தி சரி மற்றதெல்லாம் நம்மள்ட்ட எல்லாம் சமைச்சு போடுறா பரிமாறுறா மகாராஷ்டிராவில் கோராகும்பார் சரித்திரமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி வரும் ஆனால் அதில் கொஞ்சம் மாறுதல் உண்டு இதில் எல்லா கைங்கரியமும் பண்ணுறா ஆனால் ஒரே வீட்டில் இருந்துட்டு ரெண்டு பேருக்குள்ளே எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கா இவர் ஒரு ரெண்டு நாள் உடனே சமாதானம் ஆகிடுச்சு நினச்சிட்டு கொஞ்சம் பிரியமாக பேச போனார் தீண்டி வீராயின் நம்மை திருநீரக கண்டம்னு சத்தியம் பண்ணினான் திருநீரக மேலே சத்தியம் எம்மை தீண்ட வேண்டாம்னு சொன்னான் அதை கேட்ட உடனே பதறி போயிட்டாராம் சேக்கிழார் சொல்கிறார் மனைவி மேலே அவருக்கு ரொம்ப ஆசை அதை விட பகவான் மேலே ரொம்ப ஆசை நீலகண்டத்து அளவுதான்ண்டியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி அவரை பெரியவர்ங்கிறார் வயசுல சின்னவர் தான் அப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு தான் அவருக்கு இருக்கும் தப்பு வேற பண்ணியிருக்கார் பெரியவர்னு சொல்லலாமான்னா தப்ப உணர்ந்து உடனே அவன் தெரிஞ்சு அவன் உயர்ந்தவனுங்கிறான் தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது மனுஷன் சுபாவத்தை தப்பு பண்ணிடுவான் இந்த தவறை உணர்ந்து திருந்தி திருந்தல்னா எப்பேற்பட்ட திருந்தல்னா சரி இனிமே நான் அந்த பொண்ணு அதுக்கு போகமாட்டேன்னு ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மற்ற தம்மையும் என் மனத்திலும் தீண்டேன் என்றார் ஒன்னையும் வேற எந்த பெண்ணையும் என் மனசாலையும் தீண்ட மாட்டேன்னு விட்டாரான் அவ ஒரு சத்தியம் பண்ணால் இவர் சத்தியம் பண்ணி விட்டார் அதனால்தான் பெரியவர் யார் பண்ணுவேன் இந்த காரியத்தை இல்லையா அன்னைக்கு சொன்னது சொன்னது அந்த வார்த்தை அவரும் மாறல இந்த அம்மாவும் மாறல என்ன ஆச்சு அப்படின்னா சரீரத்தில் இருக்கிற அபிமானம் மறைஞ்சி போய் ரெண்டு பேருக்கும் இருந்த சிவபக்தி அதிகம் அன்பு காட்டி ஆகணும் அந்த அன்பு அன்பு என்பது உயர்ந்த பொருள் அதை உயர்ந்தவர்க்கே கொடுக்க வேண்டும் உயர்ந்தவர் அல்லாதார் அதை மதிப்பதில்லை ஆண்டவன் ஒருவனே உயர்ந்தவன் அவனிடம் செலுத்தும் அன்பு வீணாவதில்லை அப்படி ஒரு வாக்கு ஒரு உயர்ந்த பொருளை சாதாரணமாக இருக்கிற வாட்டு கொடுக்க முடியுமோ இல்லையா ஒரு குழந்தை கிட்ட ஆயிரம் ரூபா கொடுத்தா கீழ்ச்சி எரிஞ்சு போனோம் அதுக்கு என்ன தெரியும் ஒரு பொருள்னா அதோட வேல்யூ தெரிஞ்சு வாழ்த்து தான் அது கொடுப்பாங்க உயர்ந்த பொருள் அன்பு அன்பை விட உயர்ந்தது உலகத்தில் எதுவுமே கிடையாது மனுஷ வாழ்க்கையுடைய சாரமே அன்பு தான் அந்த அன்புங்கிறது தானே பரமேஸ்வரன் சிவம்னு தானே சொல்கிறோம் அந்த அன்புங்கிறது காட்ட தெரியாத வாட்டை காட்டினா அது என்ன லாபம் அப்போ அழியக்கூடிய மனுஷால்கிட்ட அன்பு காட்டக்கூடாதுன்னு இல்லை அந்த அன்பு திரும்பி வருங்கிற எண்ணத்தில் காட்டக்கூடாதுன்னு அர்த்தம் எல்லார்ட்டையும் எப்போது அன்பாக இருக்கணும் ஆனால் எல்லாரும் ஈஸ்வர சுரூபமாக நினைச்சு அன்பாக இருக்கணுமே தவிர அந்த வடிவத்துக்கு மரியாதை கொடுத்து இல்லை அப்படிங்கிறது இந்த சரித்திரம் காட்டுறது இது ரெண்டாம் பேருக்கு தெரியாமல் நடந்து கொடுத்தோம் எத்தனை வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இளமையின் மிக்குளார்கள் இருவரும் மறிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளிமலி இளமை நீங்கி வயசாயிடுது இளம போயிடுது வடிவுரு மூப்பு வந்து ரொம்ப அழகான வார்த்தை வடிவுரு மூப்பான் அழகான மூப்பு வந்துதான் ஏன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து கல்டு தட்டி ரெண்டு பேரும் முதுமை பருவம் எய்துகிற வரையில் பிரம்மசரியத்தோடு இருந்திருக்கா ஈஸ்வரனதோடு வேறு சிந்தனை இல்லாமல் இருந்திருக்கா குடும்ப வாழ்க்கையில் இருந்தும் சன்னியாசி சன்னியாசினி போல இருந்திருக்கா வெளியில் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்க முடியுமா இருந்திருக்காளே இந்த காலத்துலலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் எல்லாேரும் கதவும் எப்பவும் சாத்தியே இருக்கும் பக்கத்தாத்த இருக்கிறவா பேர் கூட நமக்கு தெரியாது அவளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கிற காலம் வேறு அந்த காலத்தில் வீடுகள்லாம் நெருங்கி இருக்கும் யாருக்கு என்னன்னாலும் எல்லோரும் ஓடி வந்துடுவாள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாத இப்படி ஒரு சத்தியத்தை காப்பாற்றிருக்கா வளிமலி இளமை நீங்கி வடிவுரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் ரெண்டு பேருக்கும் கூன் போட்டு தளர்ந்து தான் நடப்பாளாம் ஆனால் உடம்பு தான் தளர்ந்தது தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் சிவபக்தியில் சாயலை சொக்காமல மாரா சரித்திரத்தில் உண்டு அவர் எப்போவும் தெருவில் நடக்கிறத அவரை விட மேல் குலத்துக்காரான்னு அவர் நினைக்கிறவாள்லாம் வரத குனிஞ்சு குனிஞ்சு போவர் பணிவுனால அந்த பணிஞ்சு இருக்கிறதுனால என் பக்தி ஒன்றும் தாழ்ந்து போகலேங்கிறார் உசடோங்கா பரி ரசன வேடுங்கான்னு ஒரு அபங்கம் கரும்பு வளைஞ்சிருக்கு ருச்சி வளையலை நதி வளைஞ்சி வளைஞ்சு போகிறது ஜலம் நன்னா தான் இருக்குது வில்லு வளைஞ்சிருக்கு அம்பு நேராக போய் தாக்கிறது அது மாதிரி சொக்காடுவோங்க பறி பாவனை விடுவோங்க என்னுடைய பாவம் தளரலே அது மாதிரி தளராத பக்தி தளர்ந்த உடம்போடு அப்படி இருந்துட்டுருக்கறதே அவர் பண்ணக்கூடிய பணிகளை பண்ணிக்கொண்டே இருக்கார் தென்னியில் கண்டம் தென்னியில் கண்டம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார் ரெண்டு பேரும் பேசிப்பா ரொம்ப அளவாக தேவைப்படுற ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அந்த எல்லா சேவையும் பண்ணுவா அவருக்கு சமைச்சு போடுவா துணி துவச்சு போடுவா அவர் என்ன பொருள் கேட்டாலும் எடுத்து வந்து கொடுப்பா அந்த பணிவு பக்தி மாறலை ஆனால் அவர் பண்ணின தப்புக்கு அவருக்கும் தண்டனை எனக்கும் தண்டனைன்னு இருந்துட்டாங்க இப்போ உலகம் பூரா இந்த இவாளுடைய அந்த தபஸை தெரியணும் இவா பக்தி தெரியணும் சுவாமின்னு நினைச்சாரா அதுக்காக வரார் எப்படின்னா ஒரு சிவனடியார் வேஷத்தில் வர்றார் வில ஏறி விபூதி இட்டுண்டு கௌபீனதாரியாக கையில் ஒரு திருவோட்டோடு தெருவில் வெச்ச கண் வாங்காமல் பார்க்குற அளவுக்கு பேர்பட்ட அழகோட அந்த அழகு மட்டும் மறைக்கவே முடியாது அவர்கிட்ட அதான் பிரச்சனையே என்ன தான் ஜடையை விரிச்சு போட்டு சுடுகாட்டு சாம்பலை தடவிண்டாலும் அந்த அழகுன்னு அழகாக பேர்பட்ட அழகு சிவமூர்த்தி அங்கேருந்து வந்த உடனே இவர் சந்தோஷப்பட்டார் சிவனுடையார் நம்மளை தேடி வராரே வாங்கோ நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு திருவடிகளில் ஜலம் விட்டு அலம்பி சரணத்தை தொடச்சி புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணி என்ன சேவை பண்ணணும் சிவனொடியாளுக்கெல்லாம் நீ ஓடு கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன் பெரிய சேவைப்பா உங்களுக்கு ஓடு வேணுமா ஓடு தரட்டுமா எத்தனை ஓடு வேணும் நீ ஓடுன்னு தர வேண்டாம் எங்கிட்ட ஒரு ஓடு இருக்கு அப்படியா பார்த்தா பழசா தெரிகிறது ஆ பழசா இது மாதிரி நினைக்காதே இது மாதிரி ஒரு ஓடு ஈரோடு பதினாலு லோகத்துலேயும் கிடையாது அப்படியா ஆமாம் இதில் எந்த பொருளை வச்சாலும் அது பவித்திரமாயிடும் தங்கம் வைரம் வைடூரியம்னு எதுவுமே இதுக்கு சமம் இல்லை அப்படியா இந்த ஓடை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்து அப்புறமா உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் நான் போகிற இடத்த எங்கேயா வச்சு விட்டேன்னா கட்டு போய்டும் ஆனால் பத்திரமா வச்சுப்பேன் நீ நல்ல சிவபக்தன் சிவனுடைய தான் தொண்டு பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அதனால் திருநீலகண்டம் கோயனார் நீ தானே ஆமாம் உன் பேரே யாருக்கும் தெரியலப்பா நீ நீலகண்டம் நீலகண்டம்னு சொல்லி அதுவே நினைச்சி போயிடுது இதை பத்திரமா வச்சுப்பியா ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறேன் உடனே ஒரு வஸ்திரத்தை எடுத்துன்னு வந்து நன்னா போட்டு மூடி உள்ளுக்குள்ளே ஒரு பெட்டியில் போட்டு நன்னா பூட்டி சாவி வச்சுக்கிட்டார் அவர் கிளம்பி போயிட்டார் சக்கிடார் சொன்னார் அங்கேருந்து கிளம்பி டான்ஸ் ஆடுறதுக்கு திருப்பியும் போயிட்டாருங்கிறார்கள் அம்பல அம்பலத்துக்குள்ள போயிட்டார் நட்டனங்கிறதுலே தான் நடிப்புங்கிறது வந்தது இல்லையா அவர்தான் தான் முதல்ல ஆக்டர் அவர் தான் நடராஜா சிவபெருமானுக்கு நடராஜான்னு பேர் கிருஷ்ணனுக்கு நட்டுவரலால்னு பேர் ரெண்டு பேரும் நடிக்கிறவா தான் நடிப்பை காட்டிட்டு கிளம்பி நட்டனம் ஆட போயிட்டார் இவர் பாட்டுக்கு இவருடைய பணிகளை பண்ணிட்டுருக்கார் தினம் அந்த பட்டியை திறந்து பார்ப்பார் பத்திரமா இருக்கா அவத்திரை வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சட்டிபானை வாங்கிட்டு போகிறதுக்கு யாராவது வருவா இவா ரெண்டு பேர் தான் மனைவி விட்டு சொல்லிட்டார் இந்த மாதிரி அவ்வளோ இருந்தா சிவனடியார் வரும்போது பத்திரமாக வச்சுருக்கேன் சரி யாரும் அங்கே போகமாட்டா கொஞ்ச நாள் ஆயிடுத்து எங்கேயோ போயிட்டு வரேன் என்ன கோவிலுக்கு போனால் கூட உடனே வந்துருப்பாரு அக்கம் முகத்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டாரோ என்னமோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் திடீர்னு வந்துட்டார் திருநெல்வேண்டாம் என் ஓட எங்கேன்னு தரே சுவாமி வாங்கோ உடனே உடனே ஓடுங்கிறேள் உட்காருங்க உங்களுக்கு எதாவது ஆகாரத்துக்கு தரட்டமா அவர் பூஜை எல்லாம் பண்ணினேன் சிவனுடையார் வந்து பாது பூஜை பண்ணுற வழக்கம் இல்லைப்பா நான் ரொம்ப அவசரமாக இருக்கேன் எனக்கு முதல்ல ஓட்ட கொண்டான் அப்படின்னார் இருங்க தரேன் உள்ளே போனார் பொட்டியை தரந்த சேக்கிழார் சொல்கிறார் கண்டத்தில் விஷத்தை மறைச்சவர் யாரோ அவர் மறைச்சி விட்டார் தன்னை மறைச்சிட்டு தானே வந்திருக்கார் மறைச்சு விட்டார் அவர் தானே தேடுறார் பாவம் தவிச்சு போயிட்டார் நீ பாத்தியாங்கிற இல்லை நான் அதுக்கிட்டே வரலையே இவர் தான் போட்டு திறந்திருக்கார் வீட்டுலாம் இங்கே தேடுறார் எங்க தேடுறார் யார் வந்தால் எப்படி வந்தால் வேர்த்து விட்டுடுத்தோம் என்னப்பா எவ்வளோ நேரம் பார்த்து ஓட எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற இதோ வந்துட்டேன் சுவாமி இதோ வந்துட்டேன் சுவாமி என்ன ஆச்சு அங்கேருந்து மெதுவாக வந்தார் நான் வச்சிருந்த இடத்துல கட்டுப்போய் எடுத்து காணும் காணுமா என்ன சர்வசாதாரணமாக மது சொல்கிறேன் அது ரொம்ப பவித்திரமானது அது உயர்ந்தது அது சமமாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லுவேன் என்ன நடந்தது ஒன்றுமே சொல்லு சத்தியமாக சொல்கிறேன் அன்னைக்கு வச்சது தான் தினம் ஒரு தரம் பார்ப்பேன் அது எடுக்கக்கூட இல்லை எப்படி போச்சுன்னே தெரில எங்கள் ரெண்டு பேர் தவிர யாருமே இங்கே யாராவது சட்டி வாங்க வரவா கூட அந்த பக்கம்லாம் போகமாட்டா ரொம்ப காவலோடு தான் வச்சுருந்தேன் காணும் அதுக்கு பதிலாக நல்ல ஓடு தரேன் அது பழசாக இருக்கேன் என்ன பழசுங்கிறே நீ அதோட மதிப்பை நான் சொல்லியிருக்கேன்னு உங்ககிட்ட நீ சாமானியமாக நினச்சிடப்படாதுங்கிறதுக்காக முதல்ல சொல்லியிருக்கேன் நீ இது நீதான் சிவபக்தனா நீதான் சிவனுடைய அருணம் தொண்டு பண்ணுறியா எல்லாேருக்கும் ஓடு கொடுத்து ஊரை ஏமாத்தின்னு இருக்க உன்னுடைய வண்டவாளன் நீங்கள் தெரிஞ்சு போச்சு கொய்யோ முறையோன்னு கத்துற உடம்பெல்லாம் நடுங்கிறது ஐயா நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணதில்லை நான் பொய் சொல்ல மாட்டேன் திருட மாட்டேன் உன்னை பற்றி நீ சொல்லிக்கிறதா நான் ஒரு பரதேசி என்னோடய ஓட்டை வந்து எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றியா யார் நம்புறது சத்தியமாக சொல்ல என்ன சத்தியம் பொய் சொல்றமெண்ட்டு சத்தியம் எனக்கு தேவையில்லை அப்படி சத்தியம் பண்ணுறதுன்னா உன் பிள்ளை அழிச்சின்னு வந்து புள்ள தலை மேலே சத்தியம் பண்ண நான் நம்புகிறேன் எனக்கு குழந்தை கிடையாதியா குழந்தை கிடையாதா சரி அப்போ ஒன்று பண்ணு பொண்டாட்டி கையை பிடிச்சிண்டு குளத்தில் இறங்கி சத்தியம் பண்ணு அதை நான் பண்ண முடியாது ஏன் முடியாது உன் பொண்டாட்டி தானே ஆமாம் ஏமா உன் புருஷன் தானே ஆமாம் நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு இல்லை ஒரு சபதத்தினால எத்தனையோ வருஷங்களாக நான் அவளை தொடரதில்லை யார் நம்புவதே அமுடியா அம்முடியாட்டி கூட சண்டேனா ஒரு வீட்டில் இருப்பாளா முதல்ல அவை நேரம் பிறந்த வீட்டுக்கு போயிருப்பா யாரை ஏமாத்துற அக்கம் பக்கத்தில் விஜாரி யாருக்குமே தெரியாது நாங்கள் எப்போவும் போல இருக்கோம் இதை நான் நம்ப மாட்டேன் உங்கள்கிட்ட நியாயம் கேட்டு பிரயோஜனம் இல்லை நான் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்கிறேன் என் பின்னாடி அப்படின்னு கத்துறாரு எல்லாரும் பாவம் இந்த சாது மனுஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அது சிவனடியார் வந்து தையாத்தக்கான குதிக்கிறார் குதிக்கிறவர் தானே ஆடுறவர் தானே இழுத்துண்டு போகிறாரு எங்கே நல்லொழுக்கம் தலை நின்றார் நான் மறையின் துறை போனார் தெல்லைவாழ் அந்தணர்கள் வந்திருந்த அவையில் யாரு தீர்ப்பு சொல்றானா தெல்லைவாழ் அந்தணர்கள் தான் ஜட்ஜுமெண்டாம் அவளுக்கு அப்படி ஒரு ஸ்தானம் இருந்திருக்கு சோழ ராஜாக்களுக்கு முடிசூட்டுறதே அவாதான் சோழ ராஜாவுடைய அந்த கிரீடமே அவ பொறுப்பில் தான் இருக்குமா ஒரு தீர்ப்புன்னு அவாதான் சொல்லுவாளாம் அவள் சொன்னால் அதுக்கு யாரும் கட்டுப்படுவாளா அந்த இடத்துல எல்லையிலான் முன் செல்ல இருந்தொண்டர் அவர் தாமும் மல் வழக்கு மேலிட்டணைந்தார் ஐயா ஒரு வழக்கு சொல்ல வந்திருக்கேன் வரும் மாறும் என்ன வேணும் எல்லாம் தீட்சிதாலும் கூப்பிடுவோம் எல்லாரும் வந்துவிட்டா இந்த மனுஷன் என்னை ஏமாற்றி விட்டான் இவரா இவர் ரொம்ப நல்லவராச்சே எங்கூருக்காரரு எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரே அப்படி தான் நானும் நம்பி கேள்விப்பட்டு வந்தேன் இவன்கிட்ட கொடுத்த பொருளை தொலைச்சி விட்டான் அப்படியா என்ன பொருள் கொடுத்த என் திருவோடு திருவோடு தானே அவர் தினம் சாதுக்களுக்கு நிறைய திருவோடு கொடுக்குறாரு அந்த ஓடு வேறு இந்த ஓடு வேற இது ரொம்ப பவித்திரமானது இதோடய மகிமை சொல்ல முடியாது என் ஓடு எனக்கு வேணும் ஐயா எனக்கு புது ஓடெல்லாம் வேணாம் தங்கத்தில் ஓடு பண்ணி கொடுத்தா கூட நான் வாங்கிக்க மாட்டேன் என்ன நடந்தது அப்படின்னு இவர் கேட்குறாரு அவர் கொடுத்தது உண்மைதான் பத்திரமாக வச்சுருந்தேன் காணாமல் போய் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அது எப்படி காணாமல் போகும் தெரியலையே எங்கள் வீட்டில் வேறு யாரும் வரவும் மாட்டா நான் வேறு ஓடு தரங்கிறேன் வாங்கிக்க மாட்டேங்கிறார் அந்த பேச்சே வேண்டாம் எனக்கு என் ஓடு வேணும் இல்லையா அடை தொலைஞ்சு போய் எடுத்துங்கிறார் நான் ஒத்துக்கிறேன் தொலைஞ்சுருக்கலாம் எப்படி தொலைஞ்சுதோ தெரியாது பிள்ளை மேலே சத்தியம் பண்ணுன்னா குழந்தை இல்லைன்னு ஆமாம் அவருக்கு குழந்தை இல்லை எல்லாருக்கும் தெரியும் இருக்கட்டும் பொண்டாட்டியோட சத்தியம் பண்ணு அப்படின்னா பொண்டாட்டியை தொடமாட்டேங்கிறார் யாரா நம்புவாளா ரெண்டு பேர் சேர்ந்தானே வாழிறேன் என்ன ஆச்சரியமாக பார்க்குறா என்ன பிரச்சனைன்னா இல்லை நான் அவளை தொட முடியாது எங்களுக்குள்ள ஒரு சபதம் இருக்குது நான் ஒன்று பண்ணுறேன் கிடுக்குடு வீட்டுக்கு போனார் ஒரு கழி எடுத்துன்னு வந்தார் இந்த பக்கத்தை நான் பிடிச்சிக்கிறேன் அந்த பக்கத்தை அவள் பிடிச்சிப்பா நாங்கள் ரெண்டு பேரும் இது காணாமல் போயிடுத்து நாங்கள் திருடலு சத்தியம் பண்ணுறோம் ஜலத்தில் தானே சத்தியம் பண்ண சொல்லலை அங்கே திருப்புலீச்சுரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அங்கே சிதம்பரத்துலேயே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த குல வியாகரபாதர் பூஜை பண்ணதில் அந்த சுவாமியும் உண்டு அங்கே நாங்கள் ஸ்நானம் பண்ணுறோம் அதனால் கம்பு நடுவில் யார் நம்புவா அதெல்லாம் ஐயா அவளை தொட முடியாது நான் நம்ப மாட்டேன் இதுல ஏதோ பித்தலாட்டம் இருக்குங்கிறார் அவ கேட்குறா பொண்டாட்டிய தொட தொடமாட்டேங்கிறீர் ஐயா என்ன பிரச்சனை வேறு வழியே இல்லை அத்தனை பேர் இருக்கிற சபையில நடந்தது பூரா சொல்றாங்க மகாலட்சுமி மாதிரி மனைவி எனக்கு ஒரு குறைவு இல்லை அவளால என்னமோ எனக்கு ஒரு சபலம் ஏற்பட்டு போயிடுத்து ஒரே ஒரு நாள் அந்த தாசியுடைய வீட்டுக்கு போய்ட்டு வந்துவிட்டேன் என் மனைவி அதிலேருந்து என் நிழல் கூட தொடர்றதில்லை விராயில் நம்மை திருநீலை கண்டம்ல சபதம் பண்ணினதுனால எம்மைங்கிற வார்த்தையை நான் பன்மையாக எடுத்துனுட்டேன் எந்த பெண்களையும் தெய்வமாக நினச்சி மனசாலியும் தீண்டாதபடிக்கு நானும் இருந்தேன் நம்மளும் இருந்தால் இத்தனை வருஷ காலம் ஒரே ஆச்சரியப்படுறது இப்படி எங்கேயாவது இருக்க முடியுமா எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவர் என்ன ரிஷியா ரிஷி பத்தினியாக என்ன தபஸ் பண்ணியிருக்கான்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதும் பகவானுக்கு ஆட்பட்டு வாழறதும் தபஸ் தானே அப்படி இருந்திருக்காள் சத்தியம் தானே பகவானோட ஸ்வரூபம் இல்லையா அதனாலே நான் அவளை தொட முடியாது தப்பாக எடுத்துக்காதீங்கோ இந்த கழியை பிடிச்சி நாங்கள் ரெண்டு பேரும் அந்த குளத்தில் இறங்கி சத்தியம் பண்ணுறோம் இந்த கழகனர் இறுகின முகத்தோடு இருக்கார் ஆமாம் இல்லை ஒன்றும் சொல்லலை தீட்சித சொன்னால் சரி அதை தான் பண்ணுங்க எல்லாருக்குமே மனசு கலங்கி போய்டுது இவ்வாளை எல்லாரும் பார்த்துருக்காள் இளமையிலேயே இவ்வளோ மாதிரி வயசானவாழ்லாம் சின்ன வயசுல இவளை பார்த்துருக்கா அவரும் பார்க்க நன்னா இருப்பார் அந்த அம்மா பார்க்க அவ்வளோ நல்லா இருப்பாள் இப்படி ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ பேர் தவறு பண்ணுறா பிசகிறா பிசகிறது நியாயம்னு சொல்லலை ஆனால் அதுக்கு இப்படி ஒரு தண்டனை எவ்வளோ கொடுத்து அதை அவரும் ஏற்றுண்டு இத்தனை வருஷ காலம் பிரம்மச்சரியத்தோடு ஒரே வீட்டில் இருந்திருக்கான்னா இவாட நிஜமாவே ரிஷி ரிஷி பற்றினி தானே சொல்லணும் சிவன் சார் சொல்கிறார் பெண்ணுறவானாலும் பகவானால் மீழ்பவர் தெய்வ சாது நிலைக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை மீழ்கக்கூடிய நிலைக்கு பகவான் வருவார் அப்படிங்கிற நாராயணரான தொண்டரடி பொடி ஆழ்வார் சரித்திரம் தானே இதுக்கு பிரமாணம் உத்தம தெய்வ சாதுவாக இருந்த நிலையில் அவருக்கும் ஒரு தேவதாசியுடைய ஒரு அன்பு ஏற்பட்டு ஊரில் கெட்ட பேர் வரக்கூடிய நிலைமை வந்து தங்கவட்டில் வேணும்னு அவ கேட்க பெருமாளுடைய தங்க வட்டில் பெருமாளை தொண்டி தொண்டடி பொழுவார சொல்லி கொண்டு போய் கொடுத்து அவருடைய அந்த நடத்தைங்கிறத தாண்டின நிலையில் அவர் பக்தியதான சுவாமியை பார்த்தார் அந்த தப்பை சரி பண்ணிவிட்டார் தப்பு நியாயப்படுத்தலை தப்பு தப்பு தான் தப்புக்கான கெட்ட பேரோ தண்டனைகளோ அல்ப தண்டனைகளோ கிடச்சிடும் ஆனால் அந்த தப்பை தாண்டின பக்தியும் சத்தியமும் நிட்டையும் இருக்கிற பட்சத்தில் தெய்வம் வந்து காப்பாற்றுங்கிறது தான் இது காட்டுறது ரெண்டு பேரும் அந்த கம்பை பிடிச்சு அப்படி மூழ்கி எழுந்திருந்தாலும் வாவியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவியாரும் மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று குளிச்சு எழுந்திருக்கிறத ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திருநீல் கண்டனம் அவர் மனைவி வந்திருக்கிறார் விருப்புறும் இளமை இன்னும் அழகாக இன்னும் பொலிவாக ஒரு பக்கம் அந்த ஜலத்தில் குளிச்சு அந்த பவித்திரமான நிலையில் எழுந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் என்ன தேவரும் முனிவர் தாமும் சிறப்பொரு பொழியும் தெய்வ பூவின் மீள மூழ்குவா போன்று தோன்ற மூழ்கி எழுந்துட்டா இன்னொன்னு மூழ்கிட்டா என்ன கல்பக விரக் புஷ்பங்களால் அப்படியே பூ மாறி பொழிகிறாளாம் தேவ லோகத்திலே எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறா பார்க்கிறவாழ்னா கைகூப்பி நிற்கிறா இது என்ன இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா தன் இளமையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சத்தியத்துக்காக ஒருத்தர் நின்றுட்டார்னா தெய்வம் இப்படி கூட வந்து செய்யுமா இந்த நீல காட்டத்துக்கு தான் அந்த கழவனார் வந்தாரையா அந்த கழவனாரை காணுமேன்னு பார்த்தா கண்டனர் கைகளார தொழுதனர் கலந்த காதல் அண்டரும் ஏத்தினார்கள் அன்பர்த்தம் பெருமை நோக்கி விண்டரும் பொலிவு காட்டி விடையின் மேல் வருவார் தம்மை தொண்டரும் யாரும் தொழுதுடன் போற்றி நின்றார் விஷபாருடராக பகவான் தர்ம விடை மேல் ஏறி ஆகாசத்தில் காட்சி கொடுக்குறார் அந்த கழவரை காணுமேன்னு பார்த்து அங்கே நிற்கிறார் மேலே கழவனாரா இல்லை பரமேஸ்வரனா பார்வதி பரமேஸ்வராளா நிற்க அத்தனை பேரும் அவளை வணங்கி நிற்கும்படியான நிலையில் பகவான் அழகான ஒரு வார்த்தை சொன்னார் யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி சுவாமினா சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஒருத்தருக்கேன் நாம் எப்படி இருந்தோங்கிறது தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா அந்த தெய்வம் நம்மளை தான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை அர்த்தம் அப்படி தானே உண்டாகும் அடியவர் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர் தாமும் பரமேஸ்வரன் சொல்றார் மன்றுக்குள்ள ஆடக்கூடிய குத்தவிரான் சொல்றார் வென்ற ஐம்புல நாய் மிக்கீர் ஐம்புலன்களை ஜெயித்தவர்களே அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றாரான் இதுதானே வார்த்தை இல்லையா பரமேஸ்வரன் சொல்றார் அத்தனை பேர் இருக்க ஜிதேந்திரியர்கள்ங்கிற புலனடக்கம் உள்ளவர்கள் வென்ற மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்காதென்று எழுந்து அருளினாரே இந்த நித்திய எவ்வளவு சுரூபத்தோட என்றும் நீங்கா இளமையோட இங்கேயே இருந்துட்டுருங்கோன்னு சொல்லாமல் வாங்கோன்னு கூட்டின்னு போயிட்டார் அவ்வளோதான் பரமேஸ்வரனோடு கிளம்பி அப்படியே திருக்காயிரம் போயிட்டார் சத்தியமான ஒரு சரித்திரம் திருப்புலீச்சுருங்கிற க்ஷேத்திரத்து பக்கத்தில் இன்றைக்கும் சிதம்பரத்துலேயே அந்த கோவில் கிட்டக்க அந்த குளம் இருக்கு அந்த கோவில் இருக்கிற சுவாமிக்கே இளமையாக்கினார் கோவில்னு பேர் வந்துடுச்சு முதுமையாக இருந்த வாழை இளமையாக்கி விட்டார் அவள் சாஸ்வதமான சிவபதவிக்கு சுவாமி கூட்டின்னு போயிட்ட அப்போ இல்லாத வாழ்க்கையில் தர்மம் பிறழாமல் வாழணுங்கிறதும் அந்த பிழை நேரும் பொழுது அதை உணரணுங்கிறதும் சரியோ தப்போ எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்பா நீ எப்படி என்னை வாழ வைக்கிறியோ நான் வாழறேன் நான் தப்பு பண்ணினா நீ தண்டனை கொடு அதுவும் உன் கருணை அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்துவிட்டால் அந்த தண்டனையை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும் தப்புலேருந்து தப்பிக்க கூடாது இதான் மகான்கள் திருப்பி திருப்பி சொல்கிறா ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பை மறைக்க பார்க்குறதோ அதை மேற்கடித்து பேசுகிறதோ அது நியாயம் இல்லை அதை தாண்டி தப்பை உணர்ந்து ஊருக்கு தண்டோரா போடணும்னு இல்லை பகவான்கிட்ட ஒப்பு வச்சுட்டா வாஸ்தவத்தில் எல்லா இடத்துக்கும் தப்பை சொன்னால் தப்பு போய்டும்னு ஒன்று இருக்க சொல்ல வச்சுக்கிட்டார் எல்லா இடத்துக்கும் சபையிலேயே சிதம்பரம் தீட்சிதா எழுதிருக்க ஊர் கூடி நிற்க அவர் தப்ப சொல்கிறாப்பில பண்ணி அந்த தப்பை தாண்டி உத்தமமான வாழ்க்கை அவள் வாழ்ந்தாங்கிறது உலகத்துக்கு காட்டி அவளுடைய இளமையும் திருப்பி கொடுத்து நிரந்தரமாக பரமேஸ்வரன் தன் பக்கத்தில் வச்சு இதுக்கு மேலே அந்த பக்தியை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படி இந்த உயர்ந்த நிலையில் திருநீல்கண்ட நாயனாருடைய திவ்ய சரித்திரம் இதுதான் தனி அடியார்களில் முதல் அடியாரோட சரித்திரம் தில்லை வாழந்தனர் தம்மடியார்குமடியேன் திருநீல கண்டத்தீ குயவனார்க்கடியே அடுத்த சரித்திரம் இல்லையே என்னாத இயற்பகை குமடியே இயற்பகையின் ஆயனார்னு பேர் என்னன்னா இல்லைன்னு சொல்ல தெரியாது அவருக்கு இல்லைங்கிற வார்த்தை அவர்கிட்ட இல்லை எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவருங்கிறதுனாலே அந்த எது கேட்டாலும்ங்கிறது வரையில் அது ஒன்று இருக்கோ இல்லையா கையில் ரூபா இருக்குது தோண்டி தொழாவி ஒரு ரெண்டு ரூபா நானே தான் தர்மம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அது தர்மத்தில் சேராது பிச்சை சர்வஸ்வத்தையும் கொடுக்குற நிலை அதுக்கு எல்லை என்ன எதுவரையில் ஒருத்தர் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த எல்லை இல்லாத அந்த வள்ளல் தன்மை தான் அவர் சரித்திரத்தில் தெரிகிறது அதை நாளைக்கு பார்க்கலாம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவாக்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோ இன்பமே என்னாடும் துன்பமே இல்லை தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் நல் சங்கரன்கள் குழை ஓர் காதில்

അടിപ്പോ സത്ഗുരു ശിവൻ സർ ശരണോ പെരിയ വിലവളെ ശരണോ സദ്ഗുരു ശിവൻ സർ ശരണോ പെരിയ വിലവളെ ശരണോ शिव 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 ओ शिव 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 शिवो सद्गुरु शिव सर् शरणो प्रिवाळे शरणो सद्गुरु शिव सर् शरणो प्रिवागिळवळे शरणो